என்ன பண்ணுவானே தெரியல. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. அப்படம் பாட்டணும் யாரும் தூக்கி கொடுத்துடல. வணக்கம் மகளே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, சுமார் 15.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவோடு இருந்த பகுதி 6 கோள் லேண்ட். அதுக்கப்புறம் அந்த கண்டம் தனியாக பிரிஞ்சிச்சு. அதற்கு பிறகு அந்த கண்டம் எங்கே போனது, என்ன ஆனது அப்படின்னு யாருக்குமே தெரியல. பல காலமாக நீடித்த இந்த மர்மத்துக்கு இப்போது விடை கிடைச்சிருக்கு. ஆஸ்திரேலியாவில் இருந்து இப்படி ஒரு தனி கண்டம் பிரிந்தது அனைத்து ஆய்வாளர்களுக்கும் தெரியும். தம்பி கதிர், இதோட உங்கள் ஆட்டமெல்லாம் நிறுத்திக்கோங்க. நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் வெற்றி பெறுவது எங்கள் அரச குடும்பம் தான். ஆஸ்திரேலியா சிட்னியில் இருந்து உனக்கு எச்சரிக்கை. ஆஸ்திரேலியா சிட்னியில் இருந்து உனக்கு எச்சரிக்கை. நிறுத்திக்கோ. அப்படி பிரிந்து சென்ற 6 கோள் லேண்ட் எங்கே போச்சு அப்படிங்கறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்க முடியல. இதற்கிடையே நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய உட்ரெக் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 6 கோள் லேண்ட் தென்கிழக்கு ஆசியாவின் கிழக்கு தீவுகளுக்கு அடியில இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த 6 கோள் லேண்ட் தென்கிழக்கு ஆசியாவின் கிழக்கு தீவுகளுக்கு அடியில இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதை பத்தி நெதர்லாந்து ஆய்வாளர் எல்டர் அட்வோகாட் பேசும்போது, இது ஆஸ்திரேலியாவின் வடக்கே சென்றிருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், ஆனா இப்போ அது தென்கிழக்கு ஆசியாவில் இருப்பதை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். டெக்டோனிக் தகடுகளில் ஏற்பட்ட நகர்வு காரணமா ஆஸ்திரேலியாவில் இருந்து 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி 6 கோள் லேண்ட் 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி 6 கோள் லேண்ட் இந்த சம்பவம் நடந்தபோது என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத ஆய்வாளர்கள் திரும்பவும் கணினி மூலம் உருவாக்கி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல இந்தோனேஷியா மற்றும் மியான்மரை சுற்றிய பகுதிகளில் இந்த பண்டைய கண்டத்தின் பகுதிகள் இருப்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. இருந்தாலும் முழுமையாக அந்த கண்டம் எங்கே இருக்கிறது என்பதை ஆய்வாளர்களால் உறுதியாக சொல்ல முடியல. 6 கோள் லேண்ட் உண்மையில் முழுமையாக மாயமாக்கல. அது இப்போ இந்தோனேசியாவின் கிழக்கே இருக்கக்கூடிய தீவுகளாக இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே நேரம் 6 கோள் லேண்டிற்கு என்ன ஆட்சி, அது துல்லியமாக இப்போ எங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டறிய கூடுதல் ஆய்வுகள் நமக்கு தேவையா இருக்கு. இந்தோனேசியாவில் பல தனித்துவமான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இருக்கவும் இது ஒரு காரணமாகும். அதே போல மொரிசியஸ் தீவுகளை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளில் இந்திய பெருங்கடலுக்குள் புதைந்திருக்கும் குறுகண்டம் ஒன்றுக்கு மொரிசியா அப்படின்னு அறிவியலாளர்கள் பெயர் வச்சிருக்காங்க. 2013 கண்டுபிடிக்கப்பட்டது இது. மனித குலத்தின் வரலாறு தொடங்கும் முன்னரே இந்த நிலப்பரப்பு கடலுக்குள்ள மூழ்கிச்சு. 90 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த எரிமலை வெடிப்பின் போது பூமிக்கு அடியில இருந்த துகள்கள் மொரிசியஸ் கடற்கரையில கிடைச்சது. அந்த துகள்களில் செய்யப்பட்ட ஆய்வின் மூலம் மொரிசியாஸின் காலம் கண்டறியப்பட்டிருக்கு. 90 லட்சம் ஆண்டுகள் 15 கோடி ஆண்டுகளுக்கு 8.5 கோடி ஆண்டுகளுக்கு முன் வர அப்படிங்கிறது நேச்சர் ஜியோசியன்ஸ் சஞ்சிகையில் 2013 பிப்ரவரியில் வெளியான கட்டுரை ஒன்று. இந்த 6 கோள் லேண்ட் மற்றும் மொரிசியா ஆகியவை குமரி கடலில் அழிந்து போன தமிழ் கண்டமான லெமுரியா கண்டத்தின் எச்சொச்சங்களா இருக்கலாம் அப்படின்னு கருதப்பட்டது.
பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இங்கிலாந்தை சேர்ந்த விலங்கியலாளர் பிலிப் ஸ்கேட்லர் என்பவர் மடகாஸ்கரின் பாலூட்டிகள் அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரை ஒன்று வெளியிட்டார். அதில் லெமூர் விலங்குகளின் படிமங்கள் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய தீவு நாடான மடகாஸ்கரிலும் இந்திய நிலப்பகுதியிலும் இருக்கு. ஆனால் மடகாஸ்கர் ஒரு அரசாங்கமாக இருக்கும் ஆப்பிரிக்க கண்டத்தின் பெரிய நிலப்பரப்பில் இல்லை. அதனால் கடந்த காலங்களில் மடகாஸ்கர் மற்றும் இந்தியா ஆகிய இரண்டு நிலப்பரப்புகளையும் இணைத்த ஒரு கண்டம் இருந்திருக்கலாம். அப்போ லெமுர் விலங்குகள் இரு பகுதிகளுக்கும் சென்று வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த கண்டத்தின் பெயர் தான் லெமுரியா அப்படின்னு பின்னால் கடலுக்குள் மூழ்கி அழிந்து விட்டது அப்படின்னு பிலிப் ஸ்கேட்லர் தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிட்டிருக்காரு. தமிழ் சங்க காலத்திலும் அதற்கு பின்னரும் எழுதப்பட்ட புறநானூறு, சிலப்பதிகாரம், கலித்தொகை உள்ளிட்டவற்றின் பாடல்களில் கடலில் மூழ்கிய சில நிலப்பரப்புகள் பற்றிய குறிப்புகள் இருக்கு. சங்க பாடல்களில் குறிப்பிடப்பட்டிருந்த மலைகள், ஆறுகள், ஊர்கள் உள்ளிட்டவற்றின் பெயர்கள் லெமுரியா கண்டத்தில் இருந்ததாக தமிழில் எழுதப்பட்டதாகவும் வரலாற்று ஆய்வு கட்டுரையாளர்களும் புவியியல் நீர்வள ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க. இதையே தான் சிலப்பதிகாரத்தில் பருளி ஆற்றோடு பன்மலை அடுக்கத்து குமரிக்கடலும் கொடுங்கோல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயம் வென்று தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி அப்படின்னு இளங்கோவடிகள் குறிப்பிட்டார். அந்த காலத்தில் எதனால் இது மூழ்கி இருக்கும்? இது ஒரு தடவை மூழ்கலைங்க. ஆஸ் பர் லிட்ரேச்சர் படி ஒரு மூணு தடவை மூழ்கிருக்கு. பட் ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் படி ஒரு 72 தடவை கடல்கோள் வந்து அழிஞ்சிருக்கு. ஆனால் இந்த குமரிகள் அழிஞ்சதுக்கு சிலப்பதிகாரம் தான் ஒரு சான்று சொல்லுது. வடிவேல் எரிந்த வான் பகை போகாது, வானத்துலேருந்து ஒரு பகை வருது, வந்து பக்குரலி ஆறும் பன்மொழி அடுக்கமும் குமரிக்கோடும் பெருங்கடற்கொள்ளை. அப்போது ஒரு பக்குரலி ஆறு, நிறைய குட்டி குட்டி ஆறுங்கள், அது கூட குமரிக்கோடும் கடலில் மூழ்குது. அப்போ இது வந்து எரிக்கல் விழுந்தால் மட்டும்தான் சாத்தியம். இப்போ கடல் நீர் உயர்றதால் படிப்படியாக தான் ஒரு இடம் அழியும், சீ எரோஷன் வரும். இது வந்து ஒரு செகண்டில் முடிஞ்சிச்சு. வடிவேல் எரிந்த அது வானத்துலேருந்து வேல் மாதிரி வந்த ஒரு வான் பகை அது புறாது, பக்குரலி ஆறும் பன்மொழி இருக்கும். அப்போ நமக்கு இலக்கியத்தில் செல்வது ஒரு கடல்கோள் வந்து அதை கடல்கோள் வருவதற்கான காரணம் வந்து ஒரு எரிக்கல் விழுந்திருக்கு. இப்போ கூட மடகாஸ்கர் பக்கத்தில் 800 மைலில் ஒரு பர்க்கல் கிரேட்டர்னு ஒரு எரிக்கல் விழுந்ததுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 30 கிலோமீட்டர் பரப்புள்ள ஒரு வானத்துலேருந்து ஒரு கல் விழுந்திருக்கு, ஆஸ்ட்ராய்டு விழுந்திருக்கு. வடிவேல் எரிந்த அது வானத்துலேருந்து வேல் மாதிரி வந்த ஒரு வான் பகை அது புறாது, பக்குரலி ஆறும் பன்மொழி இருக்கும். அப்போ நமக்கு இலக்கியத்தில் செல்வது ஒரு கடல்கோள் வந்து அதை கடல்கோள் வருவதற்கான காரணம் வந்து ஒரு எரிக்கல் விழுந்திருக்கு. மதுரை காண்டத்தின் காடு காண்பு கதையில இதை குறிப்பிட்டார். தமிழகத்தின் தெற்கில் இன்னைக்கு இருக்கக்கூடிய குமரி முனை தெற்கில் இருந்து தமிழகத்தின் பகுதிகளை கடல் கொண்டது என்றும், அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்காக பாண்டிய மன்னன் வடதிசை கங்கையும் இமயத்தையும் கை கொண்டு தென்திசையே ஆண்டான் அப்படின்னு இளங்கோ அடிகளார் பாண்டிய மன்னனை சிறப்பித்து பேசுகிறார். அகில திரட்டு அம்மானை என்னும் ஐயாவழி மதத்தினரின் புத்தகத்தில் கன்னியாகுமரியானது தெற்காக 152 மைல் வரை விரிந்திருக்கிறது அப்படின்னும், அதில் 16008 வீதிகள் இருக்கிறது என்றும் கூறப்பட்டிருக்கு. குமரி கண்டத்தில் 49 நாடுகள் இருந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் ஆர்கோலான், மொரிஷியா உள்ளிட்ட பகுதிகளிலும், ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய சில பண்டைகால வழிபாட்டு வழக்கு சொற்கள் ஆகியவை தமிழ்கூறும் நல்லுலகின் பழமையை பறைசாற்றுது. ஆனால் ஆய்வுகள் நேர்மையாக மேற்கொள்ளப்பட வேண்டும்.
கடல்கோள் வரலாற்றில் பூம்புகார் இரண்டாவது கடல்கோளின் போது மறைந்தது என்பது பூம்புகார் இரண்டாவது கடல்கோளின் போது மறைந்தது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தேம்ஸ் நதி கடல் அடைய வேண்டும். நம்ம பூம்புகார் மாதிரி தண்ணி கடியில் இருக்கிற அந்த பாம்பு வெடிச்சதுன்னா இட் வில் பி தி பிக்கஸ்ட் நான் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் இன் தி வேர்ல்ட். இதை வெடிக்க வச்சா ஒரு பெரிய சுனாமியே உருவாக்குது. லண்டன் 10 மீட்டர் தண்ணி கடியில மூழ்கிடும். இதுல 16 மீட்டர்னு போட்டிருக்கேன். முதல் கடல்கோள் எப்போ எங்க நடந்துச்சு, பழந்தமிழ் இலக்கியங்கள் கூறிய குமரி கண்டம் எது என்கிற ஆய்வு முழுமையாக நடத்தினால்தான் உண்மையில் வெளிவந்த தமிழ் இனத்தின் பழம்பெருமைக்கு மேலும் ஒரு அரிய சான்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கதை என்ன முடியலடா.